மங்களக்குறிச்சி அருகே உள்ள கைகாட்டியில் குடிநீர் வசதி வேண்டி காளி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த அங்கலக்குறிச்சி ஊராட்சி புது காலனியில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து அங்கலக்குறிச்சி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பொள்ளாச்சி பிரதான சாலையில் உள்ள கைகாட்டி பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தண்ணீர் விநியோகிக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் மாயமான 9 சிறுமியை 2 கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர்கள் நாராயணன் மைத்திலி தம்பதியினர். இவர்களுக்கு 2 உள்ள நிலையில் 2 மகளான ஆர்த்தி 5 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் 2 முன்பு ஆர்த்தி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போனதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து பெற்றோர் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து காணாமல் போன சிறுமியை தற்போது வரை கண்டுபிடிக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் உறவினர்கள் என 200 மேற்பட்டோர் முந்தியால்பேட்டை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கீழ்கதிப்பூர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடிநீர் வசதி வேண்டி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிப்பூர் பகுதியில் சுமார் 800 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் வசதி வழங்கப்படாததால் இதுகுறித்து குடியிருப்பு வாசிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருவாய் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் புகார் தெரிவித்தனர். புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வாரிய அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழுவினர் விரைந்து வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளை சார்பில் 90 காலனி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கவரப்பேட்டையில் இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளை இயங்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையின் சார்பில் தமிழகம் மற்றும் ஆந்திர மாநில பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றன. அந்த வகையில் 90 காலனியில் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளையின் தேசிய தலைவர் நளினி மாயா வழங்கினார். அதிமுக சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் திமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் அதிமுக சார்பில் திமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிவி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு போதைப் பொருட்களை தடுப்பதற்கு தவறு இருப்பதாகவும் தவறு செய்தவர்களே திமுக ஆட்சியில்தான் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.